ஓகே குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் கேள்வி பதில் செஷன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது சந்தேகங்கள் இதை பற்றி கருத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்கலாம் அவங்கள அன்மியூட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் க்வெஸ்சனை கேட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் இருக்குது அப்படின்றத பற்றி ஸ்பெசிஃபிக்காக டாபிக் எதுவும் இல்லை பட் உங்களுக்கு என்ன டாபிக் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இது பண்ணிடலாம் நம்ம பிரவாகம் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இது ஒரு 5 மினிட்ஸ் என்னோட ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வருது ஸோ அதை மாதிரி ஒரு க்வெஸ்சனை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து மற்ற க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் இது வரைக்கும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஐ தாட் அதை பற்றி சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொன்னேன் இந்த மாதிரி அகத்தை வந்து சும்மா விட்டுறணும் அகத்துக்கு சம்மந்தப்பட்ட வந்து உள்ள வேலை இல்லை பட் புறத்து சம்மந்தப்பட்டன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ தாட்டே வந்து அகத்துக்காக யூஸ் பண்ண தேவையில்லை ஆனால் அதையே வந்து மனசுக்காக அது சம்மந்தமாக யூஸ் பண்ண தேவையில்லை பட் வெளிப்புற செயல்களுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து அவங்களுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்ட்டு சில கன்ஃபியூஷன் சில பேர் எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு தாட் வருது சார் அது வந்து அகமா புறமானு எப்படி எனக்கு தெரியணும் ஸோ அது அகம்னா யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணக்கூடாது புறம்னா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க பட் அது அந்த மாதிரி கிடையாது நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக சொன்னேன் ஸோ எப்படி புரிஞ்சிக்கணும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா எதுவும் நம்ம தான் தாட்டை கையில் பிடிச்சி ஒவ்வொன்றா விடுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு வச்சுருக்கோம் ஒரு இம்ப்ரெஷன் அப்படி ஒரு ஒப்பீனியன் நம்மகிட்ட இருக்குது ஏதோ நம்ம தான் தாட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொன்றா லைனாக நிறுத்தி வச்சுட்டு க்யூவில் நிற்க வச்சுட்டு ஓகே இது அகம் இதை நான் ஒன்றும் பண்ணக்கூடாது இது வந்து புறம் இதை வந்து நான் டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்றுன்னா செக் பண்ணி ஒரு இந்த செக்யூரிட்டி கேட்டில் ஒவ்வொருத்தராக செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு தாட்டாக செக் பண்ணி இது இந்த சைடு அகம் இது ஒன்றும் பண்ணக்கூடாது இது புறம் இது இந்த சைடு இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் பட் அது அப்படி கிடையாது ஸோ இது வந்து ஆல்ரெடி அதுவாக போயிட்டுருக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை ஆல்ரெடி அது போயிட்டு தான் இருக்குது அதுவாக வருது அதுவாக மறைஞ்சி போகுது ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ ஏதாவது வெளிப்புற செயலுக்கு தேவை அப்படின்னா மட்டும் அதை எடுத்து ஆக்ட் பண்ணிக்கலாம் திடீர்னு ஒரு தாட் வருது நான் வந்து இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் இது ஒரு மூவி போகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வருது அப்படின்னா ஓகே அது போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை செயல்படுத்தணும்னு நினச்சேன்னா அதை எடுத்து செயல்படுத்துறதுக்காக யோசிக்கலாம் ஓகே போகணும்னா எத்தனை மணிக்கு போகலாம் எப்படி போகலாம் எங்கே போகலாம் அதை பற்றிலாம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இது அதை செயல்படுத்திக்கலாம் இல்லை ஓகே அது சும்மா எனக்கு தோணிருக்கு பட் இப்போ முக்கியம் இல்லை அது அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அதை ஃப்ரீயாக விட்டுட்டு திருப்பியும் அடுத்த வேலை பார்க்க முடியுதான் ஸோ அதுவாக தானாக நகர்ந்து போயிடும் நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே போகணும் அப்படின்னு நினச்சாலும் அது நம்ம மெமரியில் தான் நிற்கும் இல்லை போகக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சாலும் மெமரியில் தான் இருக்கும் ஸோ இதில் இன்னொரு கருத்து எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா போகணும்னு நினச்சா தானே மெமரியில் இருக்கும் போகக்கூடாதுன்னு நினச்சா அது மெமரியிலேருந்து போயிடும் இல்லை மெமரியிலேருந்து நம்ம அப்ரூவ் படுத்த நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அதுதான் போகணும்னு நினைக்கிறதும் மெமரியிலேருந்து அப்ரூவ் படுத்துறதுக்கு பட் அது வந்து அப்படி வேலை செய்யாது நீங்கள் போகணும்னு நினச்சாலும் சரி இல்லை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சாலும் சரி ரெண்டுமே மெமரியில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அது முடிஞ்சு போன விஷயத்த யோசித்து திருப்பியும் அதை ரினியூ பண்ணிட்டு புதுப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஸோ அதனால் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதனால் வந்து அதை அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே அதுவாக தோன்றி அதுவாக மறைஞ்சிட்டு தான் இருக்குது இதில் வந்து நம்ம தனித்தனியாக பாகுபடுத்தி மீன் டிஸ்டிங்விஷ் பண்ணி இது அகமா புறமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் அது தானாக வந்து போயிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிரிக்க வேண்டிய வேலையெல்லாம் எதுக்காக அதெல்லாம் பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அனலிசிஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது அதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ வந்து ஒரு பைக் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும்னா அது எல்லாத்தையும் பிரித்து அந்த ஸ்க்ரூ போல்ட்லாம் கழட்டி ஒவ்வொன்றா இன்ஜினை தனியாக கழட்டி இதெல்லாம் பண்ணி அப்படிதான் நீங்க என்ன உள்ள என்ன இருக்கு எப்படி வேலை செய்யுதுன்ட்டு செக் பண்றதுக்கு அப்படிலாம் பண்ணணும் பட் அப்படிலாம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வண்டி ஓட்ட முடியாது அப்படி ஸோ வண்டி ஓடும்போது எல்லாம் உங்களுக்கு அது உள்ள இருக்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுலாம் தெரியாது நீங்க
பட் அது வண்டி ஓடும்போது எல்லாமே பர்ஃபெக்டா வெளியில இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த அகம்புறம் இல்ல இந்த தாட் திங்கிங் அகத்துல எதுவும் பண்ண தேவையில்ல, வெளியில எதுவும் புறத்துல யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளவுதான். தவிர நிஜத்துல ரியல் டைம், அதாவது ரியல் டைம் ரியல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல நீங்க அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுவா வந்து போயிட்டு தான் இருக்கு, நம்ம எதுவுமே போறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏதாவது செயல்ல பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அது அங்க வேலை இருக்கு. ஸோ அது நேச்சுரலா பண்றது தான், அதுவும் வந்து ஏதோ ஸ்பெஷலா ஏதோ ஒரு ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நேச்சுரலாவே நம்ம ஒரு ஒரு செயல்ல செய்யணும்னா நம்ம அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, இப்ப நான் ஒரு மூவி போனோம் அப்படின்னா உடனே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இல்லையா. நான் ஒன்றும் ஓகே இப்போ வந்து இது ஓகே உடனே ஒரு திங்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன், இது வந்து செயல் தானே, ஓகே அப்போ திங்கிங் பண்ணலாம், அப்போ இனிமே இதை பத்தி திங்க் பண்ண போறேன் அப்படின்லாம் யோசிச்சு பண்றது கிடையாது. மூவி போகணும் ஓகே அப்படின்னு நினைச்சிட்டேன்னா டக்குன்னு அதை பத்தி ஆட்டோமேட்டிக்காக அதை பத்தி நேச்சுரலாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சி முடிவெடுத்துட்டீங்கன்னாவே நீங்க நேச்சுரலா அதை பத்தி திங்க் பண்ணுவீங்க, அதை பத்தி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்லாம் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதுவுமே நேச்சுரலாவே நடக்க ஆரம்பிச்சிடும், தனியா ஒன்றும் எஃபர்ட் போட்டு ஒரு இது பண்ண தேவையில்லை. எதுவுமே செயல் எதுவும் இல்லைன்னாலும் தானா போயிட்டு இருக்கும், அதில் நீங்க அங்கேயும் எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ மொத்தத்துல எந்த ஆக்ஷனுமே தேவையில்லை இங்க. ஸோ செயல் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறது மட்டும்தான், அங்க மட்டும்தான் அறிவை யூஸ் பண்ணி இந்த செயல் பண்ணலாமா கரெக்டான செயலா, அதோட விளைவு எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சு இந்த செயல் பண்ணலாம், ஓகே அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த செயல் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம், இல்லை அதை செயல்படுத்தலாம் அப்படின்ற யோசிக்கிறது மட்டும், அங்கே மட்டும்தான் நம்ம அறிவு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி நம்ம அறிவுக்கு வேலையே கிடையாது சுத்தமாக. ஏன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, அகத்தில் வர்றது அதுவாக தானாக தோன்றி மறையப்போது, வெளியில் செயல் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது மட்டும்தான் அறிவு யூஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்ம கவனமாக இருந்து யோசிச்சு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற முடிவெடுக்கிறது அங்கே மட்டும்தான். ஸோ வேற எதுவுமே தேவையில்லை மற்றதெல்லாம். ஸோ அப்படி தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இது வந்து கம்ப்ளீட் சுதந்திரம், நம்மளை மனசை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுலாம். இங்கே எந்த வேலையுமே கிடையாது ஃப்ரீயாக. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதாமையே பாஸ் ஆகிட்ட மாதிரி கம்ப்ளீட்லி ஃப்ரீடம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஃப்ரீடம். அதனால தான் அந்த ஃப்ரீடம் விடுதலை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்படி தான் இருக்குது. ஐ தாட் சில பேர் இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க எனக்கு ஃபோனில் அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ வேறு ஏதாவது க்வெஸ்சன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேட்கலாம். கம்பராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். க்வெஸ்சன் ஒண்ணு இல்ல. வணக்கம். ஹலோ. வணக்கம், கேக்குதா? ரொம்ப வால்யூம் கம்மியா இருக்கு இப்ப சார். இப்ப கொஞ்சம் பெட்டர். ஹலோ. கொஞ்சம் பரவாயில்ல. ஹலோ. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. க்வெஸ்சன் ஒண்ணு இல்ல. இந்த பவர் கான்செப்ட் நல்லா சார். உங்க வாய்ஸ் திருப்பி இதுவாயிடுச்சு சார். ஹலோ. ஓகே, பாஸ்கர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது சார். எஸ் நன்றி ஐயா. சமாதி நிலை அப்படின்னா என்ன? அந்த சமாதி நிலையில அவங்க எதை உணர்றாங்க அப்படின்னு கேக்குறேன். ஓகே. ஸோ நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சமாதி நிலை இதெல்லாமே வந்து யோகா தியானம் மெடிடேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. தியானத்தில் தான் வந்து சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோட ஒரு எண்ட் ஸ்டேட் இல்லை ஒரு என்ன சொல்றது உயர்ந்த நிலை அப்படின்னா ஒரு சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தியானத்துல. ஸோ நம்ம வந்து தியானத்தை நம்ம தியானம் அதெல்லாம் பத்தி இப்போ டீல் பண்றது கிடையாது. நம்ம அது தேவையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஒன்லி திங் இஸ் பிகினர், அதாவது இனிஷியலா இதை பத்தி புரிஞ்சுக்க வரவங்க இல்ல ஒரு பிகினர் லெவல்ல பிகினிங் லெவல்ல இருக்கிறவங்க வந்து தியானம் பண்ணி கொஞ்சம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே தவிர, தியானம் வந்து நம்ம கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இன்சிஸ்ட் பண்றது கிடையாது. நம்ம வந்து அதை ஒரு பொழுதுபோக்கா சும்மா ஒரு கேஷுவலா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எப்படி பாட்டு கேட்கறதுக்கு எப்படி பாட்டு கேட்குறீங்களோ அந்த மாதிரி தியானமும் பண்றது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனா ஓகே. மற்றபடி தியானத்துக்கும் விடுதலைக்கோ இல்லை முக்திக்கோ இல்லை ஞானமோ அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால
நீங்க சொல்ற சமாதி நிலை, ஐ மீன் எனக்கு அந்த நான் அந்த ஸ்டேட்லாம் எதுவும் ரியலைஸ் பண்ணது கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தியானத்துல ஒரு உயர்ந்த நிலை அப்படின்ற மாதிரி, எண்ணங்கள்லாம் வராம எதுவுமே எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம, ஐ திங்க் மனசுல எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம, எந்த சலனமும் இல்லாம அப்படியே ஒரு ஸ்டில் மைண்ட், ஒரு ஸ்டில்னஸ் மாதிரி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எண்ணங்கள் அற்ற நிலை அப்படியா? ஆமா, கரெக்ட், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சரி, நன்றி. ஆ, ஓகே, தேங்க் யூ. மகேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம தாட்ஸ் வருது வந்து ஆட்டோவா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம திங்கிங் கன்வெர்ட் பண்றோம். நம்ம இல்லாட்டி நம்ம அதுல இருந்து ஏதோ ஒரு சூஸ் பண்ணி திங்க் பண்றோம். சோ நம்ம சில நேரத்துல தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்றோம் இல்லைங்களா? தாட்ஸ் ஃப்ளோ போயிட்டு இருக்கோம், அது திங்கிங் மூலமா நம்ம சில டைம் டிஸ்டர்ப் பண்றோம். நம்மளோட தாட்ஸ் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிட்டு இருக்கு. சோ அது மாதிரி நம்மளுடைய திங்கிங்க வந்து தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுமா? ஓகே, சாரி. புரியுதுல சார் திங்கிங் வந்து தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுமா? ஸோ நம்ம தாட்ஸ்ல இருந்து நம்ம நிறைய சூஸ் பண்ணி தாட்ஸே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். சில டைம் ஒரு பேட் தாட்ஸ் வரும்போது இது க்வெஸ்சன் பண்ணிட்டு, இது ஏன் இப்போ வருது, இது ஏன் எனக்கு காமிக்குது அப்படின்னு நம்ம தாட்டோட நம்ம முரண்படுறோம் சில நேரத்துல. ஸோ அது மாதிரி தான், அதனாலதான் மன பிரச்சனையே வருது. ஸோ அது மாதிரி நம்ம திங்கிங்க்னு எடுத்த ஒரு விஷயத்த தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? பண்ணும், எப்படி வேணா பண்ணும். இன்ஃபேக்ட் ரெண்டு வகையிலையும் பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ சேம் எக்ஸாம்பிள், இப்போ மூவி போகணும்ட்டு திங்கிங் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட், ஓகே அடுத்த வாரம் ஆஃபீஸில் வேலை இருக்கு, இந்த ஏதோ ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, இல்லை வீட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, எக்ஸாம், ஏதோ ஒரு தாட் வரும், ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்போ அதை நிறுத்திட்டு இப்போ இதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட், அதை விட கிரிட்டிக்கலாக ஒரு விஷயம் வந்துருச்சு, இல்லை அதை அதை சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு வேற ஒரு கால் வருது, ஏதோ ஒன்று சம்திங் நடக்குதுன்னு போது அதை டிஸ்டர்ப் பண்ணும்ல, அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம இந்த ஃப்ளோவில் போயிடுவோம், இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது பாசிபிள் தான், அது நேச்சுரல். அதே மாதிரி திங்கிங்கும் வந்து தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா என்ன, இன்னொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் தாட்ஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் சினிமா பற்றி யோசித்தோன்னே டக்குன்னு ஓகே அந்த சினிமா போகலாம், அந்த சினிமா போகலாம்னு அது ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணலாம் இல்லையா? அதை பற்றி யோசிச்சு ஆரம்பிச்சோம்னா அது சம்மந்தமான தாட்ஸ் வரும். ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்ட் மாதிரி தான். பட் இதெல்லாமே வந்து ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கமே தவிர, நீங்க டே டு டே லைஃப்ல வந்து உட்காந்து இதெல்லாம் யோசிச்சு யோசிச்செல்லாம் இது பண்ண தேவையில்லை. நீங்க பண்ண வேண்டியது செயல் மட்டும்தான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சியை கைவிட்டுட்டா போதும். இதை ஏதோ சரி பண்ணணும்ன்ற நம்ம போராடிட்டு இருக்கோம், இது வந்து சரியில்லை, இப்போ வந்து என்னோட மனசு சரியான நிலையில் இல்லை, இதை விட ஒரு உயர்ந்த நிலை, இன்னும் பக்குவப்பட்ட நிலை, மெச்சூர்ட் ஸ்டேட், ஒரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று நம்ம பிடிக்காது வந்ததுன்னா உடனே இது சரியில்லையே, இது எப்படி சரி பண்ணுறதுன்ற மாதிரி அந்த முயற்சியிலேயே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த முயற்சியை கைவிட்டுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ சொல்கிறது எல்லாமே, இவ்வளோ புக்ஸ், இவ்வளோ வீடியோஸ் எல்லாமே அதை மட்டும்தான் சொல்லுது. ஸோ முயற்சியை கைவிட்டுடனா நேச்சுரலாக விட்டுற வேண்டியதுதான். அது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், உள்ள எண்ணங்கள், உணர்வுகள், தாட்டோ என்ன வேணா ஆயிட்டு போட்டோம். ஈவன் திங்கிங்கே கூட உங்களுக்கு தெரியாம நீங்களா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களை மீறி திங்க் பண்றீங்கனாலும் அதுவுமே வந்துட்டு போட்டோம். அதையுமே எண்ணம், உங்களை மீறி நடக்கிற செயல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாமே டோட்டலா உங்களை மீறி நடக்கிற என்ன நடந்தாலுமே அதை ஃப்ரீயா விட்டுற வேண்டியதுதான். அங்க எதுவுமே நம்மளுக்கு வேலை கிடையாது, நம்ம வேலை எல்லாமே வந்து செயல், அவ்வளவுதான். என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபோக்கஸ், அதுல கவனம் செலுத்தி அங்க என்ன பண்ணணும், வெளி வெளி உலகத்துல என்ன செயல் பண்ணணுன்றதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். மற்றபடி இங்க ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்றதுதான் நம்ம அந்த புரிதல், அந்த முடிவு, அந்த கன்க்ளூஷனுக்கு தான் நம்மளா ஆராய்ச்சி பண்ணி நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நம்மளா அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த புரிதல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நான் சொல்றேன்றதுக்காக நீங்க பண்ணீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு மேம்போக்கான ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்துப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி செக் பண்ணுங்க, அவங்கவுங்க டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத இன்சிஸ்ட் பண்றோம். ஒரு விஷயத்தை எதுவும் யோசிச்சு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. ஸோ அகெயின் நம்ம வந்து ஃபாலோயிங் அது ஏன் அப்படியே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அது என்ன ஆச்சு எதனால என்ன ரூட் காஸ் தேடுறது விட்டுட்டு அதை ஒரு ஃப்ளோவில் விட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு அதுவா கிளியர் ஆகி போயிடும்.
ஆமா கரெக்ட் தான். இது வந்து அகைன் ஃப்ளோல விடுறதுன்றது சும்மா ஒரு லாங்குவேஜ்ல சொல்றதுக்காக, இது வந்து அப்படியே அது லிட்ரலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளோல விடுறதுன்னா நான் ஏதோ கையில வச்சிட்டு இருக்கேன் அதை கீழே விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்து குறிக்குது, ஒரு செயல் மாதிரி ஆயிடுது இல்லையா. நான் கையில வச்சிட்டு இருக்கேன் அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அது செயல் மாதிரி, அதுதான் ஆக்சுவல்ல நம்ம நார்மலா நம்ம மீனிங்னா அப்படிதானே எடுத்துப்போம். அந்த மாதிரி இல்ல, அது வந்து சும்மா அது வார்த்தையில அப்படி சொல்றதுதான், இது வந்து அப்படி கிடையாது. கையில இல்ல, ஆல்ரெடி அதுவே போயிட்டு தான் இருக்கு. பயங்கரமான நாலேஜ் ஒரு ஞானி இல்ல அப்படிலாம் தேவையில்லை, செயல் எல்லாரும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஞானி மட்டுமா செயல் செய்யறாங்க இல்லையா, எல்லாருமே செயல் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நார்மலா அஞ்ஞானி கூட கருத்தெல்லாம் புரிஞ்சிக்காதவங்க கூட செயல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்க, செயல் செய்யணும். இப்ப சினிமாக்கு போகணும்னு யோசிச்சேன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அவ்வளவுதான். அதுதான் செய்யல. ஸோ அதை நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. செயல் பண்ணுமா வேணாமான்ற முடிவு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நேச்சுரலா அதுக்கு உண்டான தாட்டு திங்கிங் என்ன பண்ணுமோ அதை நீங்க நேச்சுரலா பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. செயல் மட்டும் பண்ணா போதும், அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் கூட ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இனிஷியலா புரிஞ்சுக்கிறதுக்கானே தவிர அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பிரவாகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத கூட மறந்துடலாம். ஏன்னா இருக்கிறதே செயல் மட்டும் தானே, நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடும். சோ அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த விடுறதுன்றது அர்த்தம் அப்படி, செயல் மட்டுமே நம்ம கையில இருக்கு. ஆமா, அது மட்டும் தான் நம்ம பண்ணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதுதான் சார், இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் மைண்ட் செயல் மனம் வெளியே வந்து செயல்படும் போது நம்ம வந்து நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி செய்யறோம். ஒரு சில நேரங்களில் அந்த செயல் செய்யும் போது அதனுடைய ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரியோ இல்ல செய்யும் போதோ சில நேரத்தில் பதட்டம் போய் உள்ள ஓடிடுதாங்க, செயல் மனமும் மறுபடியும் உள்ள ஓடுது. சரி, உள்ள போய் ஒரு பதட்டத்தை, இப்ப நீங்க சொன்ன உதாரணமே, இப்ப எக்ஸாம் டைம்ல கூட அந்த டைமுக்கு போனோம் இதெல்லாம் படிச்சோமா இல்லையா, பிள்ளைங்க சொல்றேன் அந்த படிச்சோமா, நிறைய பிள்ளைங்க பதட்டப்படுறாங்க. அந்த மாதிரி பதட்டம் வந்துருது, அவங்க என்னதான் கரெக்டா ரெடி பண்ணா கூட அந்த எக்ஸாம் டைம் பதட்டம் வந்துருது. அதே மாதிரி இப்ப ட்ரெயின் புக் பண்றோம், அதெல்லாம் நாமளா பார்த்தா செய்யறோம். ஆனா அந்த ட்ரெயின் டைமுக்கே நம்ம போகணும்னு 4 மணிக்கு எழுந்து போனா கூட ஒரு சில நேரங்கள்ல மிஸ் பண்ணிட்டோம்னா ஓ டைம் போச்சு அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து அந்த இடத்துல பயங்கர உள்ள அகப்போராட்டம் வந்துருது இல்லைங்களா, வருது. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, மனசை ரிலாக்ஸ் தானா சரி போச்சு அவ்வளவுதான் அப்படின்றத அந்த இடத்துல முடிச்சுட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியோ இல்ல எக்ஸாம் எழுதுறது கூட கிட்ட போய் அந்த பெல் அடிச்சிச்சு அந்த டைம் வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கின உடனே அந்த பதட்டம் குறையும். அந்த மாதிரி ஒரு டியூரேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா தான் உள்ள போராட்டம் வருது இல்லைங்களா. முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து இந்த பதட்டம்ன்றது வந்து அது போகணும் அப்படின்ற மாதிரியே நினைக்க தேவையில்லை. அதுவே வரதே வந்து உங்களை பதட்டப்படுத்தி அப்பதானே நீங்க செயல இறங்கி ஏதாவது குயிக்கா ஃபாஸ்டா ஏதாவது செய்யறதுக்கு பதட்டம் இருந்தா தானே செய்ய முடியும். சோ அதனால அது வந்து தப்பு எல்லாம் கிடையாது, அதுதான் கரெக்டான ரியாக்ஷன் தான். இப்போ டைம் மிஸ் பண்ணிடுவோம்னா அவசரமா நீங்க டக்குன்னு ரியாக்ஷன் பண்ணி உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தான் நீங்க ஃபாஸ்டா போக முடியும். ஸோ அதனால அதுவே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் வருது. ஸோ அதனால அதை வந்து நீங்க தப்பு போயிடணும் அப்படின்றதுக்கு அவசியமே கிடையாது, அதை வந்து ஃப்ரீயா வெல்கம் பண்ணுங்க. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் தானா வந்து மறைஞ்சு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் இஸ், அது போகணும் அப்படின்னு நினைக்கிறதும் அகெயின் போராட்டம் தான் ஆக்சுவலா. அது வந்து கொஞ்ச நேரம் போராடிட்டு போறதே, கொஞ்ச நேரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறதும் வந்து அதுவுமே ஒரு போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணுது. அதனால அது போகணும்ன்றலாம் நினைக்க தேவையில்லை, அது போகணுன்ற அவசியமே கிடையாது. இன்னும் 2 மணி நேரம் இருந்துட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தீங்கன்னா தான் அதை ஃப்ரீயா அதை சுதந்திரம் கொடுப்பீங்க, அப்பதான் அது ஈஸியா வந்துட்டு போகும். அதுதான் சார். இல்ல இல்ல, இப்ப நான் ஒரு இதுக்காக தான் கேட்டேன். அந்த மாதிரி அது நினைக்கிறதெல்லாம் இல்ல, இவ்வளவு நேரம் இப்படி உள்ள வந்துருச்சு அந்த மாதிரி அந்த எண்ணம் எல்லாம் வர்றது. அப்ப நம்ம என்ன செய்யலோ அந்த செயல் மேலதான் ஞாபகம் இருந்து, இப்ப அதுக்கப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஓ இப்படி இருந்ததுன்னு நம்ம வெளியே ஒரு யோசனை பண்ணும் போது அது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த மாதிரி இருக்கிறது, அது ஆனா போறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்குது. அது ஞாபகத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல, அது ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமும் இல்ல. இன்னும் முன்னாடி கூட இன்னும் நிறைய நேரம் இருந்துட்டு போனாலும் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு முடிச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு ஸ்கேலோ இல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இண்டிகேட்டர் அப்படிலாம் இன்னும் கிடையாது.
நீங்க அதை வந்து ஃப்ரீயா விட்டுறது தான் இதுவே. நீங்க முன்னாடி வந்து ஒரு ஒரு பதட்டம் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தது, இப்ப வந்து 20 நிமிஷம் இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயா விடுறீங்களோ அதுதான். நீங்க வந்து இது எவ்வளவு நேரத்துக்கு கழிச்சு போகுது அப்படின்ற மாதிரி அதை பத்தி திருப்பியும் யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதை திரும்பி பார்த்து செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோன்ட்டு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் என்னன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதுதான் கரெக்டான இது வரும் சார். அப்புறம் நேத்து வந்து அவங்க நம்ம நாலேஜ் மனசு பின்னாடி நாலேஜா இல்ல நாலு பின்னாடி மனசா நேத்து ஒரு ஓகே சார் அதுல இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னா நாலேஜ் பின்னாடிதான் மனசு, நம்ம அறிவு பின்னாடிதான் மனசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு நான் அத சொன்ன நானே எனக்கு இப்பவும் கூட அதுல வந்து இன்னும் முழுசா சரியா இது ஆகல. இப்ப வந்து மனசுதான் மனசுலதான் எல்லா உணர்வுகளும் வருது. நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வு எல்லாமே மனசுலதான், ஒரு செயல் செய்ய எண்ணம் வர்றதே மனசுல இருந்தான் வருது. அந்த எண்ணத்தை வெளியே அந்த தாட்ட திங்கிங்கா வெளியே எடுக்கிறது மனசுல இருந்து வர்றதுனாலதான் அதை திங்க் பண்றோம். அந்த திங்கிங்க்கு நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம் சார். அப்போ அப்போ வந்து மனசுல இருந்து வந்த திங்கிங்னாலதானே நம்ம வந்து நாலேஜ் அதனால அப்ளை பண்றோம். எனக்கு தெரிஞ்சவங்க அந்த அர்த்தத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. சோ மனசுக்கு பின்னாடி நாலேஜ், நாலேஜுக்கு பின்னாடி மனசுன்னா மனசுல எண்ணங்கள் உணர்வு வந்துட்டேதான் இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு அறிவை யூஸ் பண்ணிதான், அறிவு தான் மெயினா யூஸ் பண்ணணும். ஸோ அறிவுக்கு பின்னாடிதான் மனசுல எண்ணம் தோணுதுன்னா உடனே அதை செயல்படுத்த வேண்டிய எல்லா எண்ணமும் செயல்படுத்த மாட்டோம் இல்லையா. எந்த எண்ணம் வந்தாலுமே அதை செயல்படுத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அங்கே அறிவு தான் வந்து முக்கியம். செயல்படுத்துறதுக்கு அறிவு தான் ஃபர்ஸ்ட். மனசுக்கு பின்னாடி அறிவு போயிடக்கூடாது, அறிவுக்கு பின்னாடி தான் மனசு வரணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்க. நான் வேணா அந்த என்ன செஷன்னு கேட்டு பார்த்துட்டு. பட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வருதா செகண்ட் வருதான்ற மாதிரி சொல்றீங்க உணர்வு. பட் நீங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா மனசு அறிவு அப்படின்னு தனித்தனியா எதுவும் கிடையாது. அது வந்து சும்மா நம்ம ஒரு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மனசுன்றது ஒரு ஃப்ளூயிட், ஒரு என்ன சொல்றது, ஒரு லிக்விட், திரவத்தன்மை அப்படின்ற மாதிரி ஒரு ஓடிட்டே இருக்கிற விஷயம் வந்து மனசு. அறிவுன்றது ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிற இந்த அறிவுன்னு சொல்றோம் அவ்வளவுதான். இந்த லாஜிக்கலா யோசிக்கிறது அதெல்லாம் அறிவுன்னு சொல்றோம். இந்த ஓடிட்டே இருக்கிறது எண்ணங்கள் உணர்வுகள் வந்து வந்து போயிட்டே இருக்கிறது அதான் மனசுன்னு சொல்றோம். மற்றபடி எல்லாம் எல்லாம் ஒரே பகுதி தான். அது ஜஸ்ட் ஒரு இந்த பிரிச்சு பாக்குறதுக்காக இப்படி சொல்லிக்கிறோம். சோ இதுல வந்து வெளியில செயலுக்காக பாத்தீங்க அப்படின்னா அறிவு தானே பிரதானமா இருக்கணும். மனசுல தோன்றதெல்லாம் செயல்படுத்த முடியாது. சோ அறிவு தான் பிரதானமா இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அந்த ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரிதானே வருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்படி எப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி. தேங்க்யூ சார். ஆனா இப்ப இந்த மாதிரி எல்லாம் அப்ப அப்பெல்லாம் இந்த பதட்டம் இதெல்லாம் இருந்துச்சு சார். இப்பெல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன சந்தேகம் வரும்போது அப்படி ஏதாவது புக் படிக்கும் போது ஒரு டவுட் வரும்போது பண்ணிக்கலாம்ன்றதுனால கேக்குறேன் சார். வேற ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. கம்பராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். கேக்குதா? ஆ இப்ப கிளியரா இருக்கு. ஓகே தேங்க்யூ. மல்லியா மேடம் சொன்னதுல நேத்து உஷா மேடம் என்ன சொன்னாங்கன்னா மனசு அதாவது செயல் தான் முக்கியம், அறிவு நம்ம தாட்ஸ்லேருந்து தாட்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு. திங்கிங் ஒன்று எடுத்து செயல்படுறோம், அந்த திங்கிங்கை வந்து அறிவால் இன்டெலெக்டால நாலெட்ஜால நாலெட்ஜபிளாக நம்ம அதை அதை எடுத்து செயல்படுத்துகிறப்ப மனசு இயற்கையாகவே அறிவு பின்னாடி போயிடும். இயற்கையாகவே உங்களுக்கு மனசு வந்து அறிவு பின்னாடி வந்து அந்த எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கான தேவையான எனர்ஜியை போயிடும். அது நம்ம எப்படி நடந்து வரோமோ நிழல் வர்ற மாதிரி, நிழல் வந்து மனசாகவும் நம்ம நடந்து போகிற நம்ம வந்து உருவம் வந்து அறிவாகவும் சொன்னாங்க. அப்போ வந்து எங்கே எங்கே போகிறோமோ அங்கே மனசு வந்து தன்னால் இயற்கையாகவே அது பை நேச்சராகவே வந்துடும் உங்களுக்குன்னு சொல்ல வந்தாங்க. ஆமாம். அதனால் அறிவு பின்னாடி மனசு போகணுங்கிறது வந்து ஒரு கருத்துன்னா நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்தோம்னாவே மனசு தன்னால் இயற்கையாகவே அறிவோட ஒன்றி செயல்பட ஆரம்பிச்சிருங்கிறத அவங்க சொன்ன கருத்துன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். அப்படி தான் சொன்னாங்க. அப்படி தான் சொன்னாங்க. அது நேற்று மலையாளம் திரும்பவும் கேட்டாங்க. இதை நல்லா தெளிவாக தான் சொன்னாங்க. அதாவது மனசு தான் பேஸ், மனசில் தான் தாட்ஸ் எல்லாம் உண்டாது, அது தன்னால் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் தேவையான தாட்ஸை எடுத்து திங்கிங்கை மாற்றி நம்ம வெளியே புறத்தில்
செயலுக்கு வர்றப்ப பை நேச்சர் மனசு உங்களுக்கு இயற்கையாகவே அறிவோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு எனர்ஜி கொடுக்குது. அதனால அறிவோட மனசு இயற்கையாகவே சேர்ந்துடும் சொல்லுவாங்க. ஓகே, அதான் அவங்க சொன்ன அந்த கருத்து, நேற்று சொன்ன கருத்து. சரி சார், ஓகே, தேங்க்யூ. கேள்வி கேட்டு தெளிவு பெறது தான் வந்து முக்கியம். அப்பதான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டா எந்த அளவுக்கு டீட்டெயில்டா போய் புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த முடிவுக்கு நீங்க சீக்கிரம் வரலாம், முயற்சியை கைவிட்டுடலாம் அப்படின்றதுக்கு. ஸோ அதனால நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தயங்காம கேட்கலாம். ஓகே, ஆதிலக்ஷ்மி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கேக்குதாங்க சார்? கேக்குது மேடம். ஹலோ. யா, கேக்குது மேடம், கேக்குது. இப்போ வீட்டுல ஒரு பிரச்சனை. அப்போ நான் நினைச்சுக்கிறேன், இது என்னை வந்து திட்டுறாங்க. நான் நினைச்சுக்கிறேன், மனசுக்குள்ள டக்குன்னு தோணுது, இது எனக்கானது இல்லை அப்படின்னு தோணுது. ஆனா முகம் மட்டும் அப்படியே சுருங்கி போயிடுது. மனசு நினைக்குது இது எனக்கானது இல்லை அப்படின்னு, ஆனா முகம் வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் அப்படியே சுருங்கின நிலையிலேயே இருக்கு. இந்த வித்தியாசம் ஏ சார்? இல்ல, என்னது எனக்கானது இல்லன்னா என்னது எனக்கானது இல்ல? அந்த சூழ்நிலையா? என்ன சொல்லல? அந்த ஆமா, அந்த செயல் வந்து நான் செய்யல. இந்த புத்தர் சொல்லுவாங்க இல்லையா, தான் ஏத்துக்கல, அவர் அந்த பரத்வாஜர் திட்டினதெல்லாம் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. நீ அந்த மாதிரி எதுவும் கான்செப்ட்லாம் எதுவுமே தேவையில்லையே. அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கான்செப்ட்லாம் வச்சுட்டிங்கன்னா திருப்பியும் அது ஒரு வேலையை தான் ஆகிடும். அதையும் ஒரு வேலையாக செயலாக செய்ய ஆரம்பிச்சிருவோம், திருப்பியும் அது போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது இல்லைனா இதுவும் ஆகிடும் அதுவும் ஆகிடும்ன்ற மாதிரிலாம் நம்ம வந்து இதில் இதிலெல்லாம் கவனம் செலுத்தவே தேவையில்லை. இந்த மாதிரிலாம் டோட்டலாக கைவிடுறது தான் வந்து விடுதலை அப்படின்னு சொல்கிறது. அந்த நிலையே அதுதான். ஸோ ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வரும்போது நான் இதை சொல்லணும், இது என்னோடது இல்லை, இது என்னோடது, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. அது என்னோடதா இருந்தாலும் சரி, என்னோடது இல்லாமல் இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் அங்கே எதுவுமே பாயிண்டே கிடையாது. ஏன்னா உள்ளே வர உணர்வு எண்ணங்கள் எதுவுமே யார் கையிலுமே கிடையாது, நம்ம கையிலையும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை மாற்றவோ திருத்தவோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கையில் இருக்கிறது வெறும் செயல் மட்டும்தான். ஸோ அதில் தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர, இதை என்ன பண்ணணும், இங்கே என்ன எண்ணம் வருது, இப்போ வந்து எனக்கு வேணது இல்லை அப்படின்லாம் யோசிச்சோன்னே அதை பற்றி திருப்பியும் போராடுறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான். அதுவுமே ஒரு போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். அதனால் அப்படி தேவையில்லை. நீங்கள் எது வந்தாலுமே பரவாயில்லன்னு ஃப்ரீயாக விடுறது தான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். ஓகே, ராதா கிருஷ்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் ஒரு சின்ன கேள்வி. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து நிறைய நல்லது கெட்டது நிறைய நடக்குது. அப்ப இப்ப இந்த அந்த உணர்ச்சிகள்ல வந்து பழிவாங்கும் உணர்ச்சின்றது ஒண்ணு இருக்கு. சரி, அது பாத்தீங்கன்னா இயற்கையவே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்ப வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதோ கெடுதல் செஞ்சிடறாருன்னு வைங்களேன், நம்ம ஒரு சந்தர்ப்பத்துல சரி விட்டுடுறோம்னு வைங்க, விட்டனா மறந்துடுது. அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட ஒரு இன்னொரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அவரு இந்த டைம்ல இது பண்ணாரு அப்படின்றது வந்து நிக்குது கரெக்டா. ஆக்சுவலா அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாததுதான் வரும் தான் தெரியுது. ஏன் அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து நிக்குதுன்றதுதான் கேள்வி. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமே நம்ம வந்து ஒதுக்கிடுறோம், சரி வேணாம் இது ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு விட்டுறோம்னு வைங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு ஒரு திருப்பி அதே சூழ்நிலை ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு சப்போர்ட்டா ஒரு பாசிட்டிவா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா அந்த நேரத்துலயும் அது கரெக்ட் வந்து நிக்குது அப்படின்றதுதான் கேள்வி. இல்ல அதுதான் அது. ஆமா புரியுது, பட் அதெல்லாம் நேச்சுரல் தானே. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில திருப்பியும் அந்த விஷயம் ஞாபகப்படுத்துற மாதிரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து அது ஃபுல்லா முடிஞ்சிருக்காது. நீங்க வந்து வேற வழி இல்லை, சூழ்நிலையை யோசிச்சு அதை எதுவும் இப்போ பழி வாங்கணும்னு நினைச்சா கூட அது பண்ண வேணான்ற மாதிரி சூழ்நிலைக்காகவோ இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸ்க்காகவோ சரி விட்டுடலாம் அப்படின்னு ஏதோ நினைச்சு ஒரு சமாதானப்படுத்தி அதை ஃபுல்லா கன்வின்சிங்கா இல்லாம மேபி
ஒரு 80% 70% ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருப்பீங்க ஒருவேளை. ஸோ அதனால திருப்பியும் உள்ள இருந்துட்டே இருந்திருக்கலாம், திருப்பியும் அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஞாபகம் வரலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்படிதான் இல்லை எப்படி எந்த விதமா வேணா வரலாம். ஸோ அது ஞாபகம் வருது அவ்வளவுதான். அதனால அதை சீரியஸா எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது, அது நேச்சுரல் அப்படிதான் ஞாபகம் வரும் அவ்வளவுதான். அதை சீரியஸா எடுத்து ஏதாவது பண்ண செயல்படுத்தணும்னா தான் நம்ம அதை சீரியஸா எடுத்து ஏதாவது ஆக்ட் பண்ணணும்னா தான் பண்ணணும். மற்றபடி அது எந்த எண்ணம் வந்தாலும் என்ன பழி வாங்குற எண்ணம் வந்தா என்ன இல்லை நல்லா அவரை பார்த்து பாசமா இருக்கிற எண்ணம் வந்தா எல்லாம் ஒண்ணுதானே. அதை வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லையே. செயல் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம், அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம். அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஏன் வந்தேன் எங்கிருந்து வந்தேன் எதுக்கு வந்தேன்லாம் கேட்க முடியவும் முடியாது, நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த மாதிரிலாம் புரியுது புரியுது. அதான் இங்க கேள்வி என்னன்னா, அது ஒரு மற்ற விஷயம் எவ்வளவோ விஷயம் போறப்ப இது வந்து இவ்வளோ நாள் கடந்தா கூட அது ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குதுன்றதுதான். இல்ல அதுதான், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அது வந்து உங்க ஆள் மனசுல நல்லா சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ஒரு இம்பார்ட்டண்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்திருக்கும், அதுக்கு அந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்ல ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க, ஏதாவது ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு பாதிச்சிருக்கும்ல. சோ எல்லா விஷயமுமே டெய்லி நடக்கிற எல்லா விஷயமுமே மனசுல நிக்கிறது இல்ல இல்லையா. சும்மா பாத்தீங்கன்னா அது மனசுல நிக்காது இல்ல, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும்தான் மனசுல ஞாபகம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கலாம் அது நடந்தது, அதனால நேச்சுரலா அது மைண்ட் கொண்டு வருது அவ்வளவுதான். அதை அந்த அளவுக்கு விட்டுட்டீங்கன்னா போதும், ரொம்ப சீரியஸா எடுத்து யோசிச்சு அதுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து ஏன் வந்தது என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பியும் அதுவே ஒரு ஒரு போராட்டத்தை தானே கிரியேட் பண்ணும். அப்புறம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதெல்லாம் யோசிக்கிறோம்ன்ற மாதிரி ஆயிடும். புரியுது புரியுது புரியுது. அதனால அது வந்தா வந்துட்டு போட்டோம், அதுக்கு ஃபுல் முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் கரெக்டா கரெக்டா இருக்கும். அது ஒரு நிகழ்வு மாதிரிதான், அதுல வந்து மனசை பொறுத்தவரையிலையும் இது நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல, இது ஒரு இன்சிடென்ட் மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி விட்டுறதுதான். சரி சரி சரி. இன்னொரு ஒரு ஒரு டவுட் இருக்கு, அது என்னன்னா கொஞ்சம் முரணான கேள்வியா தான் இருக்கு. சரி. நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையில இருந்தாங்கன்னா ஒரு நிறைய பேர் ஒரு சுகத்தை அனுபவிக்கிற மாதிரிதான் ஒரு புற வாழ்க்கையில இருக்குது பெரும்பாலும். எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஒரு தத்து பாட்டே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆறுதல் கொடுக்குறப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, உனக்கு கீழே எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ இது ஆறுதல் அடையின்றாங்க. ஆனா கீழே இருக்கிறவனை பார்த்து பார்த்தோன்னா கஷ்டப்படுறவங்கள பார்த்து லாஜிக்கா பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களை பார்த்து ஆறுதல் அடையக்கூடாது. ஆனா மனசை பொறுத்தவரையும் இப்படிதான் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு புற வாழ்க்கையில. அதுதான் இல்ல அது வந்து நீங்க அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல, லாஜிக்காக எல்லாம் சொல்றது கிடையாது. ஏதோ அந்த டைம்ல கொஞ்சம் வருத்தத்திலயோ ஏதோ ஒரு துயரத்துல இருக்கும் போது ஆறுதல் சொன்னா கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க, இல்ல மீண்டு வருவாங்க, அதை கொஞ்சம் விட்டுட்டு வேற விஷயத்த யோசிப்பாங்கன்ற அந்த ஒரு இதுலதான் சொல்றது தவிர, ரொம்ப லாஜிக் எல்லாம் புகுத்தி கீழே இருக்கிறவங்க பார்த்து பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த டைம்ல அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்க தேவையில்லை. அது ஏதோ ஒரு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் டாலரன் ஒரு என்னது சொல்லி கன்சோல் பண்றது அவ்வளவுதான். முடங்கி போயிருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வரணும், அவங்க கவனத்தை வேற விஷயத்துல திருப்பணும்னா சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லி திருப்பறதுன்ற அவ்வளவுதானே. அது வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்க பார்த்தா அப்படிதானே, கீழே உங்களோட கீழே கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலா நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும், அப்ப நான் பெட்டரா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. சோ அதான் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மேல இருக்கிறவங்க பார்த்து இது பண்ணா ஐயோ நான் இன்னும் கம்மியா இருக்கேன் இன்னும் அவங்க ஃபீல் பண்ண தானே ஆரம்பிப்பாங்க அப்படி பார்த்தா. சோ அதனால ஏதோ ஒரு வகையில அவங்க அதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக சொல்றதுதான். ஓகே சார், தேங்க்யூ. சித்தார்த் சித்தநாத் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் வணக்கம் சார். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஆ கேக்குது. ஆ ஓகே வணக்கம் சார். ஹலோ ஹலோ கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு மைக் பக்கத்துல வச்சு. இப்போ பெட்டரா இருக்கு. என்னன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தான் வந்து கேட்கலாம் சார். இன்னும் கூட கொஞ்சம் நீங்க உங்களோட ஹெட்செட் ஏதாவது சரியில்லையா?
இன்னும் சரியா கேக்கலீங்களா? இப்போ கொஞ்சம் பெட்டர் இருக்கு. இப்போ ஓகேங்களா சார்? இப்போ பெட்டரா தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா, நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் புதுசா ஒரு எய்மை வந்து உருவாக்கி அதுல வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு நமக்கு வந்துட்டு நினைக்க தோணுது. நமக்கு தேவைகள் இருந்தாலும் வந்துட்டு ஒரு லெதாஜிக்கா வந்துட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்காங்க, பாக்கியராஜா இருக்கட்டும் இல்ல ராஜேந்திர சாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், அவங்களுடைய பீரியட்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு அதே இமேஜினேஷன் தான், ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பேசிக் குவாலிட்டி இட்ஸ் இமேஜினேஷன். அதை தாண்டி ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சரி, அப்ப இருந்த இமேஜினேஷன் அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்தது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இமேஜினேஷனை கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, பட் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து அவங்களுடைய இன்எபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கறத வந்து எடுத்துக்கிறதுங்களா? நீங்க அவங்க பண்ண மாட்டேன்னாங்க அவங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்களா, இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி எனக்கும் இருக்கு. ஓகே, ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வருதுன்னு இல்ல, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு இப்ப நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி வர மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு, அதனாலயா இல்ல இன்னபிலிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? ஓகே, அது வந்து அந்த மாதிரி பின் பாயிண்ட் குறிப்பிட்டு இதுதான் அதுதான் சொல்றது கஷ்டம். அந்த ஸ்பெசிஃபிக்காக ஐ மீன் டீட்டெயில்டாக உள்ளே போய் அந்த துறையில் இருக்கிறவங்க அப்படின்னு ஏதாவது சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தா ரெண்டுமே இருக்கிற சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒன்று வந்து இன்னபிலிட்டின்றது இங்கே வந்து டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. இப்போ எந்த துறையிலுமே அந்த துறைக்கு என்ன தேவை, இப்போ சக்சீட் ஆகணும்னா என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்ல ஃபர்ஸ்ட். ஸோ அதுவே சரியா தெரியல, அவங்களுக்கே புரியல அப்படின்னா அதுவும் ஒரு இன்னபிலிட்டி தானே. ஸோ அதனால இந்த துறைக்கு சக்சஸ் பண்ணணும், இப்போ ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன்னா அந்த துறை அந்த வேலையில எப்படி நான் சக்சஸ் பண்ணணும், இது பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும், இதுதான் இப்படிதான் பண்ணணுன்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அவுட்லைனாவது தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அது தெரியலன்னா அதுவும் ஒரு இன்னபிலிட்டி தான். ஸோ தெரிஞ்சா அட்லீஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தில் சொல்றேன். இன்னொன்று வந்து கிரியேட்டிவிட்டி இல்லைன்றது, கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து அது எப்படி எதுவும் மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சும்மா நம்மளா ஒரு நினைச்சிக்கிறது தானே, இது வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி, இது வந்து கம்மி கிரியேட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி எதுவும் மெஷர் பண்ணுற மாதிரி விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. இது கிரியேட்டிவிட்டி வருதா, இது வருதா, அது வருதான்லாம் நம்ம வந்து வேலையில சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அவ்வளவுதான். மனசுல என்ன வருதுன்றத மனசு சம்மந்தப்பட்டு விட்டுருங்க, அதை பத்தி பேசுறதுக்கே எதுவும் கிடையாது. நீங்க அதை கான்செப்டை படிச்சிருக்கீங்களா, புக்ஸ் படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஸோ எண்ணங்கள் உணர்வுகள் சம்மந்தப்பட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது கிரியேட்டிவிட்டி வருதோ வரலையோ எதுவுமே பண்ண முடியாது. வந்தாலும் நீங்க வரவேணான்னு சொல்ல முடியாது, இல்லை வரலனாலும் பிடிச்சி இழுத்து கொண்டு வரலாம் முடியாது. அதனால அதை பத்தி நம்ம பேசுறதே வந்து அந்த டாபிக்கே வந்து எதுவுமே வேஸ்ட். அதை பத்தி உள்ள வந்து எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, நம்மளா இந்த எண்ணங்கள் உணர்வுகள்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வேலையெல்லாம் என்ன, நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த வேலையில நான் செய்யணும் சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னா அதை எப்படி பண்ணணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், அதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு நான் என்னென்ன பயிற்சி பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்ற நம்ம கவனம் ஃபுல்லா அதை பத்தி தான் இருக்கணும். இந்த செயல் பத்தி தான் யோசிக்கணுமே தவிர அதுக்கு இங்க என்ன வருது, இங்க வருதா வரலையா அப்படின்ட்டுலாம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா திருப்பியும் உள்ள திரும்புற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து உங்களுடைய செயல்ல திருப்பியும் கவனத்தை குறைக்கும், இங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அது தேவையில்லை. நம்ம கவனம் வந்து செயலில் எப்படி பண்ணணும்ன்ற யோசிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தானாக ஐடியாஸ் வரும். இல்லை அது அது அந்த விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு ஐடியாஸ் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் தான் உங்களுக்கு செயலில் வெற்றியை கொடுக்கும் இல்லையா? ஓகே சார், நான் அதில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் சார். நான் வால்யூம் திருப்பியும் கம்மியாயிடுது ஆக்சுவலாக. டவர் சரியாக கிடைக்கலீங்களா? அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார்,
உணர்வு ரீதியா வரக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தோம். சரி, ஆனா எண்ணங்கள் ரீதியா எழும்பக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்துட்டு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு என்ன சொல்றீங்களா ஒரு இன்டென்சிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஆக்டரா இருக்காப்புல, அவரு வந்து ஒரு சிங்கரா மாறிட்டாப்புல, ஈவன் மியூசிக் டைரக்டரா கூட மாறிட்டாப்புல, அப்படின்னா இன்னொரு ஒரு கரியருக்கு வந்துட்டு போறதுக்கு ஆசை இருக்குது. பட் அது ஒரு உணர்வு ரீதியா வர மாட்டேங்குது, அது ஒரு மேலிருந்த எண்ணமா தான் வந்துட்டு இருக்குது. சரி, பட் அது பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாப்ல, அதனால அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. பட் இந்த விஷயத்துல உணர்வுபூர்வமா செஞ்ச விஷயத்த அந்த கரியரை வந்து உணர்வுபூர்வமா பண்ண முடிய மாட்டேங்குது, ஒரு எண்ணமா தான் வந்துட்டு இருக்குது. சரி, அதே போல இப்ப வந்து எனக்காக வந்து சொல்றேன் சார், ஒரு சில விஷயத்தெல்லாம் எனக்கு உணர்வு பூர்வமா வரக்கூடிய விஷயத்த நான் பண்ணி முடிச்சிடுறேன். பட் வேற சில விஷயங்களை வந்துட்டு உணர்வு பூர்வமா வர மாட்டேங்குது. பட் ஐ வாண்ட் டு சக்சீட் இன் இட். சோ இந்த கான்செப்ட் நீங்க படிச்சிருக்கீங்களா புக்ஸ் எல்லாம்? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எண்ணங்கள், உணர்வுகள், ஃபீலிங்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ், என்னென்ன பேர் வச்சு வேணா சொல்லுவோம், நம்மளுக்கு மீறி தானா வர விஷயங்கள்லாம், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள், எப்படி இப்போ மூச்சு விடுறது, இந்த பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் பீட், இதெல்லாம் எப்படி தானா நடக்குது. நான் வந்து ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அதுவா தானா நடக்கும் இல்லையா. நீங்க எந்த கவனத்துல இருந்தாலும் சரி, கவனம் இல்லாட்டாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அப்போ மூச்சு ஹார்ட் பீட் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும் இல்லையா. நம்ம கையில் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நான் வந்து டிசைட் பண்ணி இப்போ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கலாம், இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் உள்ள நடக்கிற எண்ணங்கள், உணர்வுகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ் எல்லாமே நம்ம கையிலலாம் கிடையாது. நீங்க வந்து இந்த உணர்வுல வருது, இப்ப உணர்வுல வரல அப்படின்ட்டுலாம் சொல்லலாம், அதை வச்சு அதை அங்க பாக்குறதே வந்து வேஸ்ட். என்ன, நம்ம கையிலேயே கிடையாது, அது வந்து நம்ம கையில இருக்கு, அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு தப்பா தவறா நம்ம நினைச்சிட்டு நம்ம அதை உடனே பொறுப்பெடுத்து அதோட உட்காந்து போராட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ போராட்டம் வந்து செயல்ல போராடாம உட்காந்து நமக்குள்ளேயே போராடிட்டு இருக்கோம். இதுலயே பாதி எனர்ஜி, முக்கால்வாசி எனர்ஜி இதுல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். செயல்ல வந்து அது மிச்சம் இருக்கிற எனர்ஜி 20% எனர்ஜி தான் செயலுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால இப்படிதான், இதுதான் வந்து எண்ணங்கள் உணர்வுகள் இல்லாம தானா தோன்றி அதுவா மறைஞ்சும் போகுது. நீங்க இந்த மாதிரி போராடுறதுனாலதான் அது திருப்பியும் புதுப்பிச்சு புதுப்பிக்குது, ரினியூ ஆகுது. நம்மளுக்கு வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத உணர்வுகளும் திருப்பி திருப்பி ரினியூ ஆகிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி நம்மள அந்த வருத்தமோ ஏதோ ஒன்று வந்ததுன்னா திருப்பியும் அதை வேண்டாம்னு நினைச்சு ஏதோ ஒரு வகையில போராட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி திருப்பி அது வந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால இந்த உணர்வுகள், உணர்வு ரீதியா வர எண்ணங்கள், உணர்வு ரீதியா வர ஐடியாஸோ அது இது எதுவா இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மளை மீறி வர எதுக்குமே நம்ம பொறுப்பு எடுத்துக்க தேவையும் இல்லை, எடுத்துக்கவும் முடியாது. நீங்க பண்ணீங்கனாலும் தோல்வி தான் அங்கே மிஞ்சும், அதை எதுவும் மாத்தலாம் முடியாது. ஸோ அதனால இந்த இடத்த, இந்த டிபார்ட்மெண்ட்டே டோட்டலாக க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இங்கே ஏதோ இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன எண்ணம் வருது, என்ன உணர்வு வருது அப்படின்ட்டு பார்க்குற வேலையே நம்மளுக்கு கிடையாது. நம்ம வேலை எல்லாமே வெளியில் என்ன செய்யலாம், செயலை எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம், இல்லை உங்களுக்கு என்ன செய்யணுமோ, செயலை எப்படி பர்ஃபெக்டாக செய்யணுமோ, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யணுன்றதுல நம்ம முடிவு தான். எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். இல்லை செயல் செய்யாமல் இருக்கணும்னாலும் செய்யாமல் இருக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்க ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஏதோ ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா அது செயல்ல மட்டும்தான், மிச்சம் எதுவுமே நம்ம கையில கிடையாது. செயல்லையும் வந்து ஓரளவுக்கு, அதுலயும் சில ஃபேக்டர்ஸ், சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மள மீறின விஷயங்களும் இருக்கு. ஸோ அதுவுமே அது உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு செயல்ல இருக்கிற லிமிட்டட் கண்ட்ரோல் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற வாய்ப்பே, அதை மட்டும்தான் நீங்க ஏதாவது பண்ண முடியும். அதனால இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு இங்க என்ன பண்ணணும், இது உணர்வு ரீதியா வருதா வரலையான்ட்டுலாம் யோசிக்கிறதுலாம் வந்து தேவையே இல்லை. நம்ம நீங்க வந்து அதை தவிர்த்து அதை விட்டுட்டு நீங்க ஆக்ஷன்ல என்ன பண்ண முடியும், என்ன பண்ண அதை எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதா வந்து கரெக்டான அப்ரோச்சா இருக்கும். அப்பதான் நீங்க இன்னும் எஃபிஷியண்டா ஆக்ஷன்ல பண்ண முடியும். கரெக்ட் சார். ஆனாலும் இன்னொரு விஷயமும் அதுல வந்துட்டு அரைஸ் ஆகுது, என்னங்கன்னா
ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு மகிழ்ச்சிக்காக செய்யணும், இல்ல பணத்துக்காக செய்யணும், இல்லைன்னா ரெகக்னிஷனுக்காக செய்யணும். ஸோ அதோடைய ரிசல்ட்டுக்காக அந்த ரிசல்ட்டை மையப்படுத்தி தான் நம்ம ஒரு செயலை செய்யறோம். ஆமா, அப்போ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து உணர்வு சம்பந்தமான ஒரு விஷயம் தானே. மகிழ்ச்சியா இருக்கட்டும், பணம் கிடைக்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம், ரெகக்னிஷன் கிடைக்கும் பொழுதும் we feel happy. ஸோ ஆனா வந்து அந்த செயலுக்கு அந்த உணர்வுகள் எனக்கு கிடைக்கிறதுனால தானே நான் செய்யறேன். உணர்வுகளை விடுங்க, புடிச்சுக்கோங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல. நான் வந்து நம்ம கையிலேயே இல்லைன்னு தான் சொல்றேன். நீங்க கிரியேட் பண்ணாலும் நீங்க அதுவா ஒரு வந்த உணர்வு நல்ல உணர்வையும் புடிச்சு வச்சுக்க முடியாது, பிடிக்காத உணர்வையும் தள்ளிவிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க செயல் செஞ்சீங்கன்னா உணர்வு வருது, ஆமா வருது, அவ்வளவுதான். செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன், எப்படி கண்ணாடி விண்மனை போய் நீங்க நின்னீங்கன்னா உங்க முகத்தை காட்டும், வேற ஏதாவது ஒரு ஒரு பொருள் செல்போனை வச்சீங்கன்னா செல்போனை காமிக்கும். ஸோ கண்ணாடிக்கு இங்க எதுவும் வேலை கிடையாது, கண்ணாடி வந்து என்ன வருதோ அதை காமிக்குது, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி மனசு வந்து வெளியில என்ன செயல் நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி உணர்வு ஒரு எண்ணங்கள் பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும், அது ஒண்ணு நிறுத்தாது. ஸோ அதை நம்ம நிறுத்தவோ எதுவுமே பண்ண சொல்லியே, அதை வந்து பண்ண முடியாதுன்னு தானே சொல்றேன். அதனால அதை பார்க்கறதே வேஸ்ட்னு சொல்ல போறேன். நீங்க இந்த உணர்வு வருது இந்த உணர்வு வருதுல அப்படின்றது உட்காந்துலாம் வேஸ்ட். அதனாலதான் வந்து செயலுக்கு வந்து அறிவை யூஸ் பண்ணும். நீங்க உணர்வு வருதோ வரலையோ அதை பத்தி அங்க மேட்டர் கிடையாது, இந்த செயல் கரெக்டா செய்யணுமா வேணாமா, இல்ல உங்களுக்கு உங்களுடைய நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த அந்த செயல் செய்யணுமா, அதோட விளைவு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு நீங்க அந்த செயல் செய்யணுமா வேணாமான்றது முடிவெடுக்கிறது நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அதுல வந்து அதுதான் அந்த இடத்துலதான் அறிவை யூஸ் பண்ணி முடிவெடுத்துக்கணும் தவிர, உணர்வு வருதுன்றதுக்காக செய்யணும்ன்ற அவசியமும் கிடையாது, இல்ல உணர்வு வரலையேன்னு சொல்றதுக்காக செய்யாம இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அவசியமும் இல்லை. ஸோ செயல் வேணுமா வேணாமா அப்படின்றது தான் மட்டும்தான் முடிவே தவிர, அங்க உணர்வுக்காக செயலை செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி உணர்வு வரலன்றதுக்காகவும் இல்லை உணர்வு வரணுன்றதுக்காகவும் கிடையாது, அது வரதான் செய்யும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச செயல் செய்யறீங்க அப்படின்னா நல்ல உணர்வு வரும், பிடிக்காத செயல் செய்யறீங்கன்னா தேவையில்லாத பிடிக்காத உணர்வு வரும், அது வரதான் செய்யும். அது வந்து முக்கியங்க, அங்க வந்து அதை திருப்பி அங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அது செயல்கேத்த மாதிரி ஏதோ ஒண்ணு பிரதிபலிச்சுட்டே இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். உள்ள வர ஒரு எமோஷன் தான், அதுவும் நீங்க இப்படி வரக்கூடாது இப்படி இருக்கிறது சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறதுனால திருப்பி அந்த க்வெஸ்சன் வருது. வேக்னஸ் இருக்கக்கூடாதே, என்னது ஸ்டிஃப்னஸ் ஏதோ சொன்னீங்க, எமோஷன் இப்படி இருக்கக்கூடாதே, ஒரு வெற்றிடம் வேக்யூம் மாதிரி அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்ட்டு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால அப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க. எது வந்தாலும் ஓகே, அதுவுமே நம்ம கையில இல்லை, அதையும் ஏத்துக்க வேண்டியதான். அதுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா தானா வந்த இதுல அதுவுமே தானா கடந்து போயிடும், அது வந்து நிக்க போறது கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதே இருக்கணுமே அப்படின்னு நினைச்சு நம்மளா அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு அதோட போராட ஆரம்பிக்கிறதுனாலதான் அது நீடிக்குது ரொம்ப நேரம். அது வந்து சின்னதா வர விஷயம் வந்து பெரிய விஷயமா ரொம்ப நேரம் நீடிக்கிறதுக்கு காரணமே அந்த போராட்டம் தான், அது கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் தான். அதை ஃப்ரீயா சுதந்திரம் கொடுத்துட்டு விட்டீங்கன்னா அதுவா தோன்றி மறைய ஆரம்பிச்சிடும் ஸ்லோவா. அது வந்து ரெண்டு மணி நேரம் கூட இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க தடுத்து நிறுத்தி அதோட அதுக்கு எதிர ஆர்கியூ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோமோ அது இன்னும் அது வந்து நீடிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே விஷயமே. அதனால அது வந்து ஃப்ரீயா விட்டுற வேண்டியதான், ஃப்ரீயா விட்றது தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் போராடுறது தவிர போராடிட்டு இருக்க வேண்டியதுதான், இல்லாட்டி கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கு பதிலாக ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அதுவா மறைஞ்சு போறதுக்கு அனுமதி, அதுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் நீங்க. நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு பொருள் வந்து வீட்டுல வந்து ஒரு பொருள் தொலைஞ்சிருது, அது எங்கயோ வச்சிட்டோம், அது வந்து எங்கேயோ வச்சுறது வந்து என்னதுன்னா தேடுறோம் நம்ம கிடைக்கலன்னுவோம், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இங்கதானே வச்சேன் அப்படின்ட்டு சத்தம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டேன். அதோட வேல்யூ வந்து கம்மி தான், பட் என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுது,
ஏதோ ஒரு எல்லா நாலேஜ் இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல இது தேடி எங்க வச்சீங்க அங்க வச்சீங்கன்னு எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஒரு வழி பண்ணி இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நிதானமா யோசிக்கிறப்ப அது கிடைக்கவே இல்லைன்னா கூட எவ்வளவு ஒரு 50 ரூபா 100 ரூபா தானே, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நிதா அதுக்கப்புறமா நிதானமா யோசிக்கிறப்ப தோணுது. ஆனா அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்கு புற வாழ்க்கையில வந்து என்னென்னமோ தேடி பார்த்தோம், எல்லாத்தையும் சத்தம் போடுறோம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம், அந்த ஒரு மணி நேரத்துக்கு தோண மாட்டேங்குது அது. சோ அதான் அது கரெக்ட் தான், அதுவும் ஒரு நேச்சுரல் நிகழ்வு தான், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம மாத்தலாம் முடியாது. ஸோ மேபி அதான் நீங்க சொல்ற மாதிரி அதை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதை அதோட போராடிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அது ரிசல்ட்ல தான் கவனமா இருக்கு. ஸோ அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா தான் அதுவா கொண்டு வருதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கலாம் இது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப மாத்த, நீங்க சொல்ற மாதிரி இது இப்படி வரணும், ஒரு மணி நேரம் இருக்கக்கூடாது, அரை மணி நேரமா குறைக்கணும், இல்லை கால் மணி நேரமா ஆகணும், இல்லை 2 மணி நேரமா ஆகணும் அப்படின்னு குறைக்கலாம் முடியாது. நம்ம வந்து செயலை அடுத்த தடவை ஞாபகம் வச்சுட்டு, இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதுக்கு எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டோ, இல்லை அந்த மாதிரி செயலில் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியுமே தவிர இது உள்ளுக்குள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக வேணா யோசிச்சு வச்சுக்கலாம், அடுத்த தடவைலேருந்து கொஞ்சம் பெட்டராக ஆக்ட் பண்ணிக்கலாம். வேற நீங்கள் இப்போ ஏதோ நோட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்லை வேற எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்லை எங்கே வச்சேன்னு கரெக்டாக எழுதி வச்சுக்கணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி உள்ளே போய் எதுவும் மாற்ற முடியாது. இப்ப இது வந்து சின்ன விஷயம்ன்றது வேற யாரோட அட்வைஸ் வேணாம், எனக்கே தெரியுது. நானே அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துருக்கப்ப சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெருசாக்கிட்டமே அப்படின்னு எனக்கே தோணுது. அப்ப நம்மளுக்கு அறிவிக்க இருக்குது, ஆனா அந்த ஸ்பாட்ல வந்து இவ்வளவு ஒரு இதாயிருச்சுன்றதுதான் ஒரு சந்தேகமா இருக்கு. அதான் அத ஒரு லெசனா வேணா வச்சுக்கலாம், ஓகே லாஸ்ட் டைம் சின்ன விஷயத்துக்கே இப்படி பண்ணிட்டோம், இந்த தடவை கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், தேவையில்லாம கத்த வேணா, ஒரு 1 hour வெயிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த அது ஒரு லெசனா எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அது வரணும் இல்ல வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அதுக்கு யாருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது வந்து பெரிய விஷயம், பெரிய தோல்வி இல்ல பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா திருப்பியும் அதை மாதிரி உட்காந்து போராட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி தேவையில்லை, இதுவுமே ஓகே இது ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை செயலுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கலாமே தவிர வேற எதுவும் இதுல இருந்து நீங்க எதுவும் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியா ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். சரி சரி சரி, புரியுது புரியுது சார். ஓகே ஓகே, தேங்க் யூ. மதனிஷ், யா சாரி, நியூ அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஆ குட் ஈவினிங் சார். கிருஷ்ணா சார் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லான்றேன். அந்த என்னதான் இருந்தாலும் திருப்பியும் அதே இது ஒரு வருஷம் கழிச்சு வருதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு உபமைகள் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், லைவ் கிரிக்கெட் மேட்ச். அந்த மேட்சை பார்க்க தான் நம்ம முடியும், அந்த மேட்ச்ல என்ன அவன் வந்து சைட் ஸ்கிரீன் மாத்துறான் அதை போய் நம்ம வந்து மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதே மேட்சோட ஹைலைட் நாளைக்கு போடுவான், அத நம்ம பாக்கணும்னு அவசியமே இல்ல. அது ஏன் போடுறானோ அது அவனோட இது, அது மனசு, அந்த மாதிரிதான் மனசு. ஏன் வருது ஏன் வரல அப்படிங்கிறது அந்த சயின்ஸுக்குள்ள நம்ம போகவே தேவையில்லை. அதே ஹைலைட்ஸ்ல வேற ஏதாவது ஒரு புதுசா போடுறான் அப்படின்னா அப்படி அந்த புதுசா போடுற போது அந்த தேவையான புதுசா அதுக்கு தேவையான இது நம்மளுக்கு நிஜமாவே ஒரு புற செயல்கள் தேவையா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு நம்ம புற செயல்கள் செய்ய போறோம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல பாத்து மேட்ச் இங்கிலீஷ்ல பாத்துறோம், ஹைலைட்ஸ் தமிழ்ல போடுறான், என்னோட அப்பா அம்மாவை நான் தமிழ்ல பாக்க சொல்றேன்னா நம்ம அது புற செயல ஹைலைட்ஸ் பாக்கலாம், தப்பு இல்லை, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சின்னதா தோணுச்சு அதனால சொல்றேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஐ திங்க் வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். ஞான முகாம் அதெல்லாம் இருக்கு, ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை அட்டன் பண்ணலாம். அப்புறம் ஏற்கனவே டெய்லி வாட்ஸ்அப் செஷன் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் க்வெஸ்சன்ஸ்லாம் அதில் கேட்டுக்கலாம், இல்லை மெசேஜ்லேயும் அனுப்பிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த செஷன்ஸ்லாம் எவ்வளோ உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளோ உபயோகப்படுத்தி நீங்கள் அந்த தெளிவு பெற்றீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டுக்கலாம்.
சில்லி கொஸ்டின் சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்காம நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு எந்த கொஸ்டினா இருந்தாலும் நீங்க கேட்டு இது பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல், பை.